கரெக்டாக நம்ம அந்த மாடியில் இறங்கிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். நமக்கு முன்னாடி ஒருத்தன் இறங்கிட்டான். சரி, நம்ம சேஃபாக வந்து இருந்துக்கலாம், அவன் நம்மளை நோட் பண்ணாத மாதிரி ஓரமாக ஹைடாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹைடாக இருமாட நின்றுட்டுருந்தேன். கண்டிப்பாக அவன் அங்கே இருக்கிற லூட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவான்னு தெரியும். சரி, அவன் போனதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக போய் பின்னாடி சுற்றி போய் எங்கேயே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த மூமெண்ட் கொடுத்தா கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த டைமில் வந்து ஏகப்பட்ட பேர் சுற்றி மூமெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க, ஸோ நம்ம நோட்டீஸபிளாக இருக்க மாட்டோம். சரி, நேரம் போயிருப்போம் அப்படின்னு சொல்லி நான் மெதுவாக மூமெண்ட் கொடுத்து பார்த்தேன், அவன் இல்லை. சரி, பக்கத்தில் ஸ்மோக் மட்டும்தான் இருந்தது. சரி, ஸ்மோக் எடுத்துகிட்டு போவோம், எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா அப்போ தான் அவன் கீழே போயிட்டுருக்கான். ஸோ இங்கே பார்த்தா ஒரு கன் இருந்தது, கண்டிப்பாக இந்த கன்லேருந்து புல்லட் எடுத்துருப்பான். ஸோ அந்த கன்லேயே ஒரு 25 புல்லட் இருக்கும். ஸோ இதை வச்சு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி போனால் அவன் நோட் பண்ணவே இல்லை. அந்த கேப்பில் ஈஸியாக அவன் அடித்தாச்சு, 100 கன் எடுத்து அவனை கில் பண்ணியாச்சு. அந்த கேப்பில் அவன் இன்னொருத்த வருவானு எதிர்பார்க்கவே இல்லை, அதோட முடிஞ்சது. சரி, நம்ம அடுத்த லைஃப்பில் இங்கே இறங்குவோம்னு இங்கே இறங்கி சரி லூட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக ஒருத்தன் இங்கே கூரையில் பறந்துட்டு இருந்தான். பட் 25 புல்லட்டில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. சரி, அவன் பாப்பான், வெயிட் பண்ணுவான் அப்படின்னு நினச்சேன், அவன் பார்க்கவே இல்லை. சரி, இங்கே மாளிகையில எடுத்துகிட்டு நம்ம ரெடியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைடானேன். பட் அவன் நோட் பண்ணிட்டான், அப்போ நான் இங்கே தான் இருக்கேன்ட்டு கரெக்டாக மாளி போடுவோம் அப்படின்னு போட்டேன். யூஸ்வலாக எனக்கு மாளி கிரீனேட்லாம் பெருசாக ஒர்க் அவுட்டே ஆகாது, இங்கே யாரோ வர மாதிரி இருந்தது. ஸோ இங்கே ஒரு மாளி போட்டு விட்டேன். அவன் போட்ட மாளிலேருந்து அவன் எஸ் ஆகிட்டான், அவன் மேலே படவே இல்லை. ஸோ அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த டைமில் தான், ஏன்னா அவன் எங்கிட்ட இருந்தாலும் நம்மளை ரஷ் பண்ணுவான். சரி, அவன் அந்த சைடு தான் இருக்கான்னு சொல்லிட்டு நான் வேகமாக போனேன். எங்கிட்ட ஏதோ எனிமி லேண்ட் ஆன மாதிரி இருந்தது, நானும் தேடி தேடி பார்த்தேன், ஒரு பயம் இல்லை. கரெக்டாக இங்கே ஒருத்தர் லேண்ட் ஆகிறப்பான். யூஸ்வலி நம்ம லேண்ட் ஆகும்போது எனிமி பக்கத்தில் கரெக்டாக லேண்ட் ஆகிடக்கூடாது. சம்டைம்ஸ் வந்து எனிமி நோட் பண்ண மாட்டான், மோஸ்ட்லி வந்து எனிமி நோட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அவன் வந்து ஏர்லி ரெஸ்ட் பண்ணாயிருவான், ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ நான் மாலி போட்டவனா என்னன்னு தெரில, அந்த சைடு ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான். ஸோ கரெக்டாக போகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து எல்லா பக்கமும் வந்து பார்க்கணும், எங்கே வேணாலும் எனிமி இருக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஓப்பன் ஜோனாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ லூட்டு மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் எனிமி சவுண்டு எங்கே இருக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். கரெக்டாக பார்த்தா எனிமி சத்தம் கேட்குது. இந்த வீட்டில் எனிமி இருக்கான்னு மட்டும் தெரியுது. ஸோ மாடியில் இருக்கானு நினச்சி போனேன், ஆனால் இந்த இடத்துல இருந்திருக்கான். ஆனால் பட் அவன் ரெஸ்ட் பண்ண லேட் பண்ணிட்டான். இங்கே சொல்லும்போது தான் இன்னொருத்த அங்கேருந்து சொல்கிறான். ஸோ இன்னொரு ஒரு எனிமி எனிமியாக அவன் டீமேட்டான்னு தெரில. சரி, வந்து யூசி வந்து இந்த மாதிரி இடத்துல நமக்கு பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, எந்த ஒரு லேக்கும் இல்லாமல் கரெக்டாக சென்சிட்டிவிட்டி ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இவனை கில் பண்ணும்போது இங்கே ஒருத்தன் மேலே போயிட்டு இருந்தான், அவனை பார்த்தேன். சரி, நம்மக்கிட்ட மாலி இருந்தது. சரி, மாலி போட்டு பார்ப்போம், மாலியில் ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு. நான் அதுக்குள்ள கீழே போய் பார்த்தேன், பட் அவனும் வந்து கீழே இல்லை. ஸோ கீழே இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல தான் இருக்கானுங்க. ஸோ அங்கே அவனும் சுட்ட மாதிரி தெரிஞ்சது. சரி, நம்ம மாலி போடலாம். ஃபஸ்ட்டு பாம்பு போட்டேன், இந்த இடத்துல தான் ஒருத்தன் வந்து செத்தான், க்ரீன் கலர் புகை வந்துச்சு. ஸோ இங்கே போட்டேன், கரெக்டாக அங்கே ஒருத்தன் நாக் ஆகிட்டான். ஸோ அந்த இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி தான் நம்ம தான் கரெக்டாக போடணும். ஸோ இது ஒரு ட்ரிக்கு தான். இந்த மாதிரி நாக்கானவனை தெரிவி தேடி கண்டுபிடிச்சி நம்ம கில் பண்ணுறதே ஒரு பெரிய மேட்டராக இருக்கும். ஸோ கீழே இருக்கான் பாருங்க. ஸோ கீழே இருக்க அவன் நோட் பண்ணிட்டேன். சரி, நம்ம இருந்தாலும் கொஞ்சம் இங்கேருந்து நம்ம லூட் எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் லென்த் வீடியோக்கு வாய்ஸ் கொடுத்து போடுறேன், என்னோடய வாய்ஸ் கண்டென்ட் எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி 3 உல்ஃப் ஓப்பன் பண்ணிட்டாங்க, இது 4th உல்ஃப். இது ஓப்பன் பண்ணிட்டோன்னா நமக்கு பெரிய உல்ஃபே வரும். ஸோ அதனால் நான் பெரிய உல்ஃப் கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெரிய உல்ஃப் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ எப்போவுமே நோட்டீஸபிளாக இருக்கணும், எனிமியோடா வரானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து எனிமி சத்தம் கேட்குது. நான் நாக் பண்ணி வச்சானோ என்ன தெரில, இங்கே ஒருத்தன் தான் ஈஸியாக அழுத்தி விட்டாச்சு. ஸோ இங்கே ஒருத்தர் இருக்கான்னு மட்டும் தெரிஞ்சது, எங்கே இருக்கான்னு மட்டும் தெரில. தலையை காட்டுவான்னு பார்த்தேன், கரெக்டாக வந்தான், ஓடி வந்தான், ஈஸியாக அழுத்தியாச்சு. இந்த மாதிரி எனிமியை பக்கத்தில் வச்சு நம்ம லூட் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு எனிமியை முடிச்சு விட்டுட்டு அப்புறம் தான் போகணும். ஒரு பாட்டு பாட்டாகவே இருந்தாலும் அவனை விட்டுறக்கூடாது, நமக்கு கில்லு தான் முக்கியம். ஸோ இப்போ பெரிய உல்ஃபை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. பெரிய உல்ஃபில் இருக்க ஒரே ஒரு ப்ளஸ்ஸே வந்து நமக்கு இது மட்டும்தான், கரெக்டாக இந்த இடத்துல ஒருத்தன் லேண்ட் ஆகிட்டான். அவன் என்ன நோட் பண்ணல, ஆக்சுவலாக அவன் இறங்கணுன்னு நோட் பண்ணி தருவோம். இந்த இடத்துல எவனோ ஒருத்தன் உல்ஃப் ஓப்பன் பண்ணியிருக்கான், அப்போ இங்கே ஒரு எனிமி இருக்கான் அப்படிங்கிறது, அதை அவன் மிஸ் பண்ணிட்டான். சரி, நம்ம மாலி போடலாம், கிட்ட போகிறதுக்கு போல் அப்படின்னு மாலி போட்டேன். நெருப்புலேயே வந்தான், ஈஸியாக நான் கச்சு வச்சு.
ஸோ இந்த மாதிரி உல்ஃப் வருதுன்னா அப்போ அந்த இடத்துல தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ சுற்றி என்ன நடக்குங்கிறது நோட்டீஸபிளாக இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் எவனும் இங்கே வரமாட்டான், இங்கேருந்து நம்ம போகலாம், அரை மணி நேரமாக இங்கே ப்ளே பண்ணியாச்சு அப்படின்னு நினைக்கும் போது ஒருத்தன் வந்தான். அவன் சுத்தமாக நோட் பண்ணல. நம்ம சவுண்டு மொபைலில் இருக்கிற சவுண்டை வந்து நம்ம நோட் பண்ணு, கேம்லேருந்து வர சவுண்டு எங்கேருந்து எனிமி வராங்கிறது நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ரஷ் பண்ண முடியும். நேரம் அவன் நோட் பண்ணியிருக்கலாம், நான் குதிக்கும் போதே அவனுக்கு சத்தம் கேட்டிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஓப்பன் ஜோன் தான். இந்த ஓப்பன் ஜோனில் நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு, ஸோ இந்த இடத்துல இவனுங்க அந்த இது ஓப்பன் பண்ணி லூட் எடுக்க பார்த்தானுங்க. ஸோ இங்கே லெஃப்ட் சைடு வேறு ஒருத்தர் இறங்கிட்டான். சரி நம்ம கவர் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோனுக்கு அடியில் கவர் ஆகிட்டேன். ஸோ பின்னாடி சுற்றி பார்த்துக்கிட்டேன் எவனா இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு. நைஸாக பின்னாடி இருந்து ஒரு அடிச்சிருவானுங்க. இங்கே ஒரு பாட்டு வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி மொக்கையாக நம்ம பண்ணக்கூடாது தான் இருந்தாலும் நான் பண்ணிகிட்ருந்தேன். ஏன்னா எல்லானும் நீட்டாக உள்ள ஹைட்டாக இருந்தான். யூஎஸ் ஆகிட்டானுங்க. இங்கே ஒரு கார் வந்துச்சு. சரி நம்ம காரை சொல்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். பெருசாக அவன் படவே இல்லை. நமக்கு சென்சிட்டிவிட்டி வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலை. இங்கேயும் ஒரு பாட்டு தான். இந்த மாதிரி பாட் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அந்த சைடு ஒரு இதுவே இருந்தான், ஒரு எனிமி, அவனை கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்துருக்கணும். உல்ஃபாக மாறும்போது கரெக்டாக வந்து அடிச்சிட்டான். நல்ல வேலை செல்ஃப் ரிஸ்கியும் வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு செல்ஃப் ரிஸ்கி ஆகிட்டேன். எங்கே இருக்கான்னு போது நோட் பண்ணிட்டேன். நாக் பண்ண வச்சிருந்தாலும் அவன் கில் பண்ணிட்டான். ஸோ பின்னாடி வந்து வேறு அந்த கார்க்கார வரானவர் ஒரு பக்கம் டவுட்டு. சரி நம்ம அதுக்குள்ளே எப்படியே டக்குன்னு ஹீல் ஆகலாம் அப்படின்னு நினச்சேன். கரெக்டாக கார் வந்து கண்டிப்பாக மேலே ஏற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டேன். சரி செத்தாலும் செத்த வாய்ப்பு இருக்குது, நம்ம கான்ஃபிடெண்ட்டாக போய் ஸ்ட்ரைட்டாக போய் அழுத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லோட அழுத்தினேன். அவனை ஈஸியாக முடிச்சாச்சு. ஸோ இந்த கேப்பில் அவன் டீம்மேட் நினைக்கிறேன், அவன் அங்கேருந்து என்னை ரெஸ்ட் பண்ணியிருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக நான் செத்துருவேன். ஸோ இப்போ நம்ம வந்து கூலாக வந்து ஹீல் பண்ணியாச்சு. ஸோ ரீலோடு பண்ணிட்டோம். ஸோ அந்த இடத்துல இனிமே இருக்கிற மாதிரி நமக்கு தெரில, ஆனால் பாம்பு போடுறான், வேறு எங்கேயிருந்து ஒருத்தன் பாம்பு போடுறான். சரி நம்ம வந்து உல்ஃபா மாதிரி தப்பிச்சிடலாம் அப்படின்னு தப்பிச்சு. ஆனால் அங்கேருந்து சுட பார்த்தானுங்க, கொஞ்சம் கூட பண்ணல, நம்ம நல்லா ஜம்ப் பண்ணி எஸ் ஆகிடுச்சு. அண்ட் ஒரே ஒரு எனிமியை மட்டும் நோட் பண்ணிட்டேன், இந்த பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான். சரி எப்படி அவனுக்கு இந்த இடத்துக்கு தான் வருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே சேஃபாக இருப்போம், இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். பதட்டத்தில் கண்ணை மாற்றி கிளிக் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இங்கே ரெண்டு பேர் இருக்கானுங்க. ஒருத்தர் என்ன பண்ணிட்டான்னா முன்னாடி இருந்து வரலாம், இன்னொருத்தர் வந்து பின்னாடி இருந்து வரலான்னு சுற்றி வந்துட்டான். நான் அதை நோட் பண்ணவே இல்லை. நான் வேறு ஜென்னல் உரத்தில் இருக்கேன், கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல இருந்து அவன் சுற்றக்கூடாதுன்னு நினச்சேன். அதேமாதிரி கரெக்டாக பின்னாடி இருந்து முடிச்சிட்டான். நல்ல பிளான் தான்.